இது வந்து காமெடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸு எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக எக்ஸ் 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 எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகே, இது ஃபுல்லாக ஒய் 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 ஒய்னு வச்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணால் அப்படி கிடைக்கி. அப்போ ஏ இன்ட்டு பி பண்ணாலும் பி இன்ட்டு ஏ பண்ணாலும் ஒன்று தான் காமெடிட்டிவ். இது ப்ராக்கெட் மட்டும் வரப்போகுது, அப்போ அது அசோசியேட்டிவ். எக்ஸ்ட்ரா இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸு, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், இயோட வேல்யூ என்னது இ, எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், ரெண்டாவது மல்டி பண்ணால் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது. ஓகே, இப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும், டூ இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன்னு வரும், இ இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன் பை டூன்னு வரும். ஓகே, அப்போ இ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒன் பை டூ தூக்கி போடு. அடுத்து என்னது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது இ, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன் பை டூன்னு வரும், டூ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன் பை டூ இன்ட்டு என்னது டூ எக்ஸ். ஓகே, எழுதி காமிக்கலாம் இது, அதாவது டூ எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒன் பை டூன்னு இருக்கும். ஓகே, ஒய்யை மட்டும் வச்சுட்டு ஒரு டூ எக்ஸ் இருக்குல்ல அதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்னு வரும். ஓகே, ஆன்சர் போகும்.